திருவள்ளூர் அருகே பாதியில் இருக்கும் ரயில்வே மேம்பால பணி முழுமை பெறாததால் 60 மேற்பட்ட கிராம மக்கள் நாள்தோறும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். எனவே மீதமுள்ள பணியை விரைந்து முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மீஞ்சூருடைய முதல் பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை சொன்னா அந்த ரயில்வே பிரிட்ஜ். அந்த ரயில்வே மேம்பாலம் அமைஞ்சாதான் மீஞ்சூருடைய வளர்ச்சியும் இருக்கும், இந்த பகுதி மக்களுடைய வளர்ச்சியும் இருக்கும். இந்த மக்களுடைய அதாவது எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சிரமம் இல்லாமல் ஒரு பயணமாக இனிமையான பயணம் அமையும். தமிழக அரசு கிட்ட நான் உங்களுக்கு கேட்குற விஷயம் என்னன்னா உடனடியாக துரித நடவடிக்கை. இப்போ சமீபத்தில் கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் அந்த பணிகளை ஆய்வு செய்கிறாங்க. அதே போல் இந்த பணிகளை, ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து அதிகாரிகள்ட்ட உத்தரவிட்டு இந்த ஒரு அடுத்த ஒரு வருடங்களுக்குள் இந்த பணிகளை முடிக்கணுன்றது தான் எங்கள் பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அது செஞ்சாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கும். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ரயில்வே மார்க்கத்தில் மீஞ்சூர் நந்தியபாக்கம் ரயில் நிலையங்களுக்கு இடையே LC16 ரயில்வே கடவு பாதை உள்ளது. மீஞ்சூர் காட்டூர் சாலையில் உள்ள இந்த பாதையை மீஞ்சூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட அரியன்வாயல் மற்றும் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட தேவதானம், கல்பாக்கம், காட்டூர், நெய்தவாயல், வாயலூர், திருவள்ளை வாயல், ஊரணம்பேடு, தத்தை மஞ்சி, காணியம்பாக்கம், கடப்பாக்கம் உள்ளிட்ட 60 மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். மருத்துவம், பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கும் மீஞ்சூர், சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இருசக்கர வாகனங்களிலும் பேருந்துகளிலும் நாள்தோறும் சென்று வருகின்றனர். என்னுடைய பெயர் எம் வாசு. நாம் கடப்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். என்னுடைய மகள் மீஞ்சூர் விவேகானந்தா பள்ளியில் பயின்று வருகிறாள், +2. நான் டெய்லியும் என்னுடைய மகளை பைக்கில் தான் ஸ்கூலுக்கு கூட்டிக் கொண்டு வருகிறேன். வரும்போது சுமார் கேட்டில் வந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக வெயிட் பண்ணுடைய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதே போல் என்னை போல் மற்ற பெற்றோர்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றார்கள். காட்டூர், கடப்பாக்கம், சிறுபவர்காடு, தத்தமஞ்சி, நெய்தவாயில், திருவள்ளுவாயில், செங்கினிமேடு, ஊரணம்பேடு ஆகிய பகுதியிலிருந்து வரும் மக்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள். இதே போல் வேலைக்கு செல்பவர்களும் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களும் சரியான முறையில் அந்த டைமுக்கு செல்லாதால் திருப்பி மேசன் தொழிலிருந்து திருப்பி வீட்டுக்கு செல்லும் அவலை நிலை உருவாகிறது. ஆகையால் இதை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த மேம்பாலத்தை சீரமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம், அல்லது சுரங்கப்பாதையாவது மிக விரைவில் அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில்வே மார்க்கத்தில் நாள்தோறும் 100 மேற்பட்ட மின்சார ரயில்களும் ஆந்திரா, தெலுங்கானா, மேற்கு வங்காளம், டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களுக்கு செல்லும் விரைவு ரயில்களும் மற்றும் சரக்கு ரயில்களும் சென்று வருகின்றன. இதற்காக அடிக்கடி இந்த கடவு பாதை மூடப்படுகிறது. இதனால் மீஞ்சூர் காட்டூர் நெடுஞ்சாலையில் 100 வாகனங்கள் வரிசையில் காத்து நிற்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்த நெரிசலில் அவ்வப்போது அவசர கால ஆம்புலன்ஸ் வாகனங்களும் சிக்கிக் கொள்கின்றன. இதனால் குறித்த நேரத்தில் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்ல முடியாததால் உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பொறுமையில்லாத மக்கள் ஆபத்தை உணராமல் ரயில்வே கேட்டுக்குள் நுழைந்து தண்டவாளத்தை கடந்து செல்கின்றனர். இதனால் மீஞ்சூர் ரயில் நிலையம் அருகே ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். இதன் விளைவாக தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையும் தெற்கு ரயில்வேயும் இணைந்து சென்னை பெருநகர வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கடந்த 2014 மீஞ்சூர் ரயில்வே மேம்பாலம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதன்படி சுமார் 55 மதிப்பீட்டில் 740 மீட்டர் நீளம் மற்றும் 15 மீட்டர் அகலத்தில் பாலம் அமைக்கும் பணி தொடங்கப்படாமலேயே கிடப்பில் போடப்பட்டது. பிறகு 2018 பணிகள் தொடங்கின. ஆமை வேகத்தில் நடைபெற்ற பாலத்தின் ஒரு பகுதியின் பணி தற்போது முடிந்துள்ளது. அதே நேரத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ரயில்வே கடவு பாதையின் இருபுறமும் கட்ட வேண்டிய மேம்பால பணிகள் தொடங்கப்படாமலேயே இருந்து வந்தன. தற்போது ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணியும் முடிவுற்ற நிலையில் ரயில்வே கேட் பகுதியை இணைக்கும் பாலம் கொட்டு பணி தொடங்கப்படாமல் உள்ளது. மேலும் பாதையில் இருக்கும் பணிகள் மீஞ்சூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 60 மேற்பட்ட கிராம மக்கள் நாள்தோறும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றன. எனவே உடனடியாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து விரைவில் ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த 10 வருடத்துக்கு முன்பாக மீஞ்சூர் ரயில்வே கேட்டின் கடப்பதற்காக சிரமமாக இருக்கின்ற காரணத்தினாக
ரயில்வே மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று மக்களின் கோரிக்கையின் அடிப்படையிலே மேம்பாலம் கட்டும் பணி துவங்கியது. அதை மத்திய அரசின் தொகுப்பில் கட்டி முடித்து விட்டதாக மத்திய அரசின் சொல்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தோமென்றால் தமிழக அரசு மீதி இருக்கின்ற வேலையை செய்து முடிக்க வேண்டும். அந்த பணியை மெத்தனமாக இருக்கின்றது காரணத்தினால் மீஞ்சி பகுதியில் மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதியில் இருக்கின்ற மக்கள் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். ஒரு பள்ளிக்கூடம் போவதற்காக, ஒரு அலுவலகம் போவதற்காகவும், அல்லது மருத்துவமனைக்கு செல்வதற்காகவும் கூட மக்கள் அவதிப்படுகிறார்கள். ரயில்வின் மூலமாக பலர் அடிபட்டு இறக்கின்ற சூழலும், பலர் குனிந்து செல்கின்ற நிலையில் அடிபட்டு இறக்கின்ற சூழலும் ஏற்படுகிறது. இந்த சூழலில் தவிர்க்க வேண்டும், பொதுமக்களின் இன்னல்களை போக்க வேண்டும் என்றால் இந்த மேம்பாலத்தை தமிழக அரசு விரிவாக, தமிழக முதல்வர் அவர்கள் ரோடுகளை நானே சரி செய்வேன் என்கின்ற பார்வையிட்டு சரி செய்கின்ற ஒரு அறைக்குவளை விட்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் இந்த மேம்பாலத்தையும் அவர்கள் பார்வையிட்டு இந்த மேம்பாலத்தை வெகு சீக்கிரமாக முடித்து தருமாறு பொதுமக்களின் சார்பாக வேண்டுகோள் வைக்கின்றோம். சத்தியம் செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் சுதாகருடன் செய்திக்குழு.